நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம், நம்முடைய சர்ச் மினிஸ்ட்ரி ஆதாயப்படுத்தும் ஊழியத்தையும் ஆயத்தப்படுத்தும் ஊழியத்தையும் ஒருங்கே பெற்றவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். உன்னதமான தேவனுடைய ஆசாரி சாலேமின் ராஜா அந்த மெல்கிசேதேக்கு ஒரு முறைமை இருக்கிறது. மெல்கிசேதேக் கள்ள விசேஷம், மெல்கிசேதேக்கின் முறைமை விசேஷம். ஆரோனின் முறைமை தள்ளப்பட வேண்டும், லேவிய முறைமை தள்ளப்பட வேண்டும். ஆகவே ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் புறம்பாக்கிவிட்டு இன்னொரு முறையை புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொண்டு வர வேண்டும். அது தேவனுடைய மனதில் இருக்கிற ஆழமான திட்டம். அதிலே ராஜரீகமும் இருக்க வேண்டும், ஆசாரியத்துவம் இருக்க வேண்டும். அது மெல்கிசேதேக்கு என்பவருக்குள்ளே ஒருங்கே இருந்தது. என்னுடைய வேதாகம ஆய்வின்படி இது மோசேக்கு வந்திருக்க வேண்டும். மோசேனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னை கர்த்தர் அழைத்த பொழுது அப்படியே அர்ப்பணித்திருந்தான். அவனே தலைவனாகவும் அவனே ஆசாரியனாகவும் அவன் முடிசூட்டப்பட்டிருப்பான். அவனோ முட்செடியின் வாசகத்திலே நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று முட்செடியிலே எரிகிற அந்த தீயின் நடுவிலே, அந்த அக்னி நடுவிலே அகிலாண்டத்தை படைத்த இறைவன் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நான் உயிரோடு இருக்கிறவரில் தேவனாயிருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மரித்தோரின் தேவன் இல்லை. ஆபிரகாம் மரித்து விட்டான், ஈசாக்கு மரித்து விட்டான், யாக்கோவு மரித்து விட்டான். நான் மரித்தவர்கள் தேவன் இல்லை, மறிக்கவில்லை. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். அவர்களுடைய சந்ததியை நீ இருக்கிறதுனாலே அவருடைய சந்ததியை மீட்கும் தலைவனாக ஆசாரியனாக நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று அழைத்தார். அவன் அனுமதிக்கவில்லை. அவன் சரீரத்தை தன்னுடைய பலவீனத்தை காரணம் காட்டிவிட்டான். இல்லை ஆண்டவனே, நான் திக்குவாய் வந்து நான் உள்ளவன், வேற யாராச்சும் அனுப்பும். இல்லப்பா, வாயை உண்டாக்குறவன் தான். உனக்கு பலவீனம் இருக்கா, அந்த பலவீனத்துல நான் கூட இருந்து நடத்துவப்பா. நீ வா, நீ தான் ஆசாரியன், நீ தான் ராஜா, வா, நான் உன்னை ஆக்க போறேன்னு சொன்னார். இல்ல இல்ல, வேற யாராச்சும் அனுப்பும். எப்படி எப்படியோ சொல்லி பார்த்தேன், பெரிய போராட்டம் போல நாய உங்க அண்ணன் இருக்கேன் ஆரம், நீ போகும்போது வந்து பார்ப்பேன், அவனை கூட்டிட்டு போ, அவன் உனக்காக பேசுவேன் அப்படின்னு உடைந்தது. ஆசாரியத்துவம் ராஜரீகத்துவம் பிரிக்கப்பட்டது. ராஜரீகத்துவம் மோசையின் கரத்துக்கு வந்தது, ஆசாரியத்துவம் அவனுடைய சகோதரி ஆரோனின் கரத்துக்கு போனது. மோசையின் முறைமை என்றே கொண்டு வந்திருக்கலாம் புதிய ஏற்பாட்டுக்கு, அவன் அதை நிராகரித்து விட்டான். ஆகவே மெல்கிசேதேக்கு என்கிற ஒருவனை தேடி, அவனுக்குள்ளே ராஜரீகத்துவமும் ஆசாரியத்துவம் இருக்கிறது, ஆகவே அந்த முறையை எடுப்போம். எடுத்துக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிட்டு கிருபை பிரமாணத்தை தர வேண்டும். ஆரோனின் ஆசாரியத்துவத்தை தள்ளிவிட்டு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியத்துவம் வர வேண்டும். மெல்கிசேதேக்கின் முறைமை, அவன் இந்த கோத்திரத்துக்கு உட்பட்டவன் அல்ல. இதுபோ கோத்திரத்துக்கு உட்பட்டவனோ உட்பட்டவன் இல்லாதவனோ எவனாக இருந்தாலும் ஆசாரியனாக முடிசூட்டப்படலாம், ராஜாவாக முடிசூட்டப்படலாம் என்கிற முறைமைக்கு மெல்கிசேதேக்கையன் தேவன் தேர்ந்தெடுத்து அந்த முறைமையை பவுல் கையில் கொடுத்தார். பேதுருவும் அதை எழுதினார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் இந்த திருச்சபை. முதலாம் நூற்றாண்டிலே பேதுருவின் வழியாக பவுலின் வழியாக கட்டப்பட்ட திருச்சபை மெல்கிசேதேக்கின் உறவைக்கு உட்படுத்தப்பட்டது. மெல்கிசேதேக்கின் உறவை உறவை என்று சொன்னால் ஆரோனின் உறவையும் நியாயப்பிரமாணமும் இல்லை, கிருபையின் பிரமாணமும். அந்த மெல்கிசேதேக்கின் உறவை என்று சொல்லும்போது ஆச்சாரியத்துவமும் ராஜரீகத்துவமும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு கூட்டம். நீங்களே ராஜாக்களும் ஆச்சாரிகளமாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று யோவான் எழுதுகிறார், பேதுரு எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார். இந்த ராஜரீகமும் ஆச்சாரியத்துவமும் அவனுக்குள்ள இருந்ததுனால அவனை பேர சொல்லி அந்த முறைமை அப்படின்னு கத்தர் அழைச்சார். கத்தருக்கு இந்த முறைமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் 21 நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நான் இந்த பூமியிலே இந்த 7 கண்டங்களிலே
ஆசிய கண்டம் ஒன்று, ஆசிய கண்டத்திலே துணை கண்டம் இந்தியா, இந்தியாவிலே தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டிலே நீங்கள் நானும் அந்த முறைமையின்படி இந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்யும்படி பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய திட்டத்தின்படிதான் நம்மை அழைத்து நம்மை அபிஷேகித்து நமக்கென்று ஒரு இடத்தை காண்பித்து அந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு உத்தரவாதம் பண்ண சொல்லி அந்த மக்களை ரட்சித்து ஸ்நானப்படுத்தி அபிஷேகித்து சபைக்குள்ளாக்கி அவங்களை ஆவிக்குள்ளாக்கி அவங்களை சபையின் கூப்பிட வச்சிருக்க இந்த சபையின் கூப்பிட வச்சிருக்கிற அந்த மக்களை கிறிஸ்துவின் உடல் என்று கூப்பிடுறோம். கரங்களை வைத்தாலே சொல்லுவார்கள்.